தமிழன் கடல் கடந்து கடாரத்தை கைப்பற்றிய கதையை கேட்டிருப்பீர்கள். அதே கடாரத்திற்கு 500 ஆண்டுகளுக்கு பிறகு அடிமையாக தமிழன் சென்ற கதை தெரியுமா? இதுதான் தமிழன் வீழ்ந்த கதை. கடல் கடந்து செங்கோல் ஓச்சிய தமிழன் சொந்த நாட்டிலேயே அடிமையான கதை. ஆண்டு 1170. வடக்கில் வெங்கி தொடங்கி தெற்கில் குமரி வரை நீண்டிருந்த சோழ பேரரசின் தற்சமய பேரரசன் 3 குலோத்துங்கன். பட்டொளி வீசி பறந்து கொண்டிருந்தது புலிக்கொடி. ராஜேந்திரன் வென்ற சில பகுதிகளை இழந்த போதும் இன்றும் பகைவருக்கு கனவிலும் கலக்கத்தை கொடுக்கும் பெரும் சக்தியாகவே இருந்தது சோழ பதாகை. 200 ஆண்டு காலமாக சோழனின் நிழலில் கீழ் சுருங்கி போயிருந்த சிற்றரசுகள் சுதந்திரம் பெறும் நாளை பார்த்து இருந்தன. எனினும் எவருக்கும் குலோத்துங்கனின் கோபத்தை தாங்கும் சக்தி இல்லை. இலங்கையில் முதலாம் பராக்கிரம பாகு தன் சுதந்திர அரசை நிறுவியிருந்தான். புதிதாக கட்டப்பட்ட கப்பற்படையின் மமதையில் சோழனிடம் வாளாட்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தான். வடக்கில் காக்கத்தியர்களின் கீழ் சிற்றரசர்களாக இருந்த ஹொய்சாளர்கள் பேரரசு கனவுடன் சோழ பேரரசை வள்ளூர்களாக பார்த்து வந்தனர். உறங்கிக் கொண்டிருக்கும் புலியை சீண்ட ஒருவருக்கும் துணிவில்லை. பேரரசின் தலைநகராக இருந்தது கங்கை கொண்ட சோழபுரம். ராஜராஜனுக்கு பிறகு அரியணை ஏறிய ராஜேந்திரனுக்கு தன் பெரும் படைகளை நிறுத்த தஞ்சையில் இடம் போதவில்லை. சுற்றிலும் வயல்வெளிகள் நிறைந்த தஞ்சையை விரிவுபடுத்தினால் வேளாண்மை சுருங்கும் என எண்ணிய ராஜேந்திரன் தஞ்சைக்கு வடக்கே காவிரிக்கு அப்பால் தன் புதிய போர் நகரத்தை அமைத்திருந்தான். தெற்கில் காவிரி, வடக்கில் வெள்ளாறு, கிழக்கில் வீராணம் ஏரி, மேற்கில் கங்கை கொண்டான் ஏரியுடன் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியது கங்கை கொண்ட சோழபுரம். அதன் வாயிலை பகைமையுடன் நெருங்கக்கூடிய தைரியம் ஒரு அரசனுக்கும் அது அமைக்கப்பட்ட காலத்திலிருந்து வந்திருக்கவில்லை. சோழ பேரரசின் செல்வத்திற்கு சாட்சியாக பல நாடுகளிலிருந்தும் போரில் வென்று கொண்டு வரப்பட்ட பொக்கிஷங்கள் நிறைந்து சோழரின் திலகமாக ஜொலித்தது கங்கை கொண்ட சோழபுரம். சோழர்களின் குலதெய்வமான நிசும்பசூதனி கங்கை கொண்ட சோழபுரத்தை காத்து வந்தாள். எனினும் தெற்கில் ஒரு கங்கு கனன்று கொண்டிருந்ததை குலோத்துங்கன் கவனிக்காமல் இல்லை. ராஜராஜன் பாண்டிய நாட்டை வென்று சோழ தேசத்தின் ஆளுகைக்கு உட்படுத்திய பிறகு கடந்த 200 ஆண்டுகளாக சோழரின் கீழே இருந்து வந்தது பாண்டிய அரசு. தோற்ற மன்னர்களை பதவியில் இருந்து நீக்கிவிடும் வழக்கம் தமிழ் மன்னர்களிடம் எப்போதும் இருந்ததில்லை. அவ்வாறே பாண்டிய மன்னர்களே மதுரையின் மன்னர்களாக சோழனின் ஆளுகைக்கு உட்பட்ட அரசர்களாக தொடர்ந்து இருந்து வந்தனர். தெற்கின் பெருநகரமாக ரோமர்களும் புகழும் அழகிய முத்தாக இருந்தது மதுரை மாநகரம். நகருக்கு நடுநாயகமாக மீனாட்சி பாண்டிய மக்களை அன்னையாக காத்து வந்தாள். 1170 பாண்டிய மன்னன் மாறவர்மன் ஸ்ரீவல்லபனின் மறைவிற்கு பிறகு பாண்டிய தேசத்தில் வாரிசு போர் வெடித்தது. ஸ்ரீவல்லபனுக்கு பிறகு பராக்கிரம பாண்டியன் மதுரை அரியணை ஏறினார். அப்போது திருநெல்வேலியில் இருந்த ஸ்ரீவல்லபனின் மகன் குலசேகர பாண்டியன் பெரும் படையுடன் வந்து மதுரையை முற்றுகையிட்டான். முற்றுகையின் முடிவில் பராக்கிரம பாண்டியனை வீழ்த்தி குலசேகர பாண்டியன் அரசனானான். குலசேகர பாண்டியன் ஆட்சி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. காலம் வேறொன்றை கற்பனை செய்து வைத்திருந்தது. குலசேகர பாண்டியன் மறைய மீண்டும் வாரிசு கழகம் மதுரை அரியணையை உலுக்கியது. குலசேகர பாண்டியன் மகன் விக்கிரம பாண்டியனுக்கும் பராக்கிரம பாண்டியன் மகன் வீரபாண்டியனுக்கும் பங்காளிச் சண்டை முற்றியது. விக்கிரம பாண்டியன் வீரபாண்டியனை வீழ்த்தினான். தோல்வியுற்ற வீரபாண்டியன் சிங்கள மன்னன் முதலாம் பராக்கிரம பாகுவின் உதவியை நாடி ஒரு பெரும் தவறை செய்தான். ஏற்கனவே தமிழக அரசியலில் நுழைய தக்க காலம் பார்த்து காத்திருந்த பராக்கிரம பாகுவிற்கு இது நல் வாய்ப்பாக அமைந்தது. வீரபாண்டியனுக்கு உதவும் நோக்கமாக வருவதாக கூறிக்கொண்டு தன் பெரும் கப்பற்படையுடன் ராமேஸ்வரம் வந்தடைந்தான் சிங்களவன். ஏற்கனவே வாரிசு போரில் சேதமாயிருந்த குலசேகரனின் படைகள் பராக்கிரம பாகுவின் படைகளின் முன் நிற்க முடியவில்லை. அதிவிரைவாக மதுரையை நோக்கி முன்னேறியது சிங்களப்படை. ராமநாதபுரம், சிவகங்கை அடுத்து அடுத்து வீழ்ந்தன. வீரபாண்டியன் பாண்டிய அரசின் மன்னனானான். சிங்களப்படைகள் பாண்டியனின் வடக்கு எல்லை நகரமான திருப்பத்தூர் வரை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. சோழரின் எல்லையான புதுக்கோட்டை வெள்ளாற்றங்கரை அங்கிருந்து வெகு தூரத்தில் இல்லை. புலி எழுந்தது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்து விரைந்தன படைகள். சிங்கள படைகள் பின்வாங்கின. இரு முக்கிய சிங்கள தளபதியின் தலைகள்
போர்க்களத்திலேயே கொய்யப்பட்டன. சோழப்படைகள் ராமேஸ்வரம் வரை சென்று சிங்களப்படைகளை விரட்டி அடித்தன. சிங்களப்படைகளை தமிழக மண்ணுக்கு கூட்டி வந்து பெரும் தவறை செய்த வீரபாண்டியனின் பக்கம் குலோத்துங்கனின் கவனம் திரும்பியது. வீரபாண்டியனுக்கு சரியான பாடம் புகட்ட எண்ணிய சோழன் பெரும் படையுடன் மதுரையை முற்றுகையிட்டான். அதுவரை வீரபாண்டியனுக்கு ஆதரவு அளித்து வந்த சிங்கள அரசன் கட்சி மாறி சோழர்களுடன் கூட்டணி வைத்து முதுகில் குத்தினான். உக்கிரமான முற்றுகையின் முடிவில் மதுரை கோட்டை வீழ்ந்தது. கோட்டையின் நான்கு வாயில்கள் வழியிலும் சோழப்படைகள் உள் நுழைந்தன. உட்கோட்டைக்குள் நுழைந்த சோழப்படைகள் மதுரை வீதிகளை இரத்த கலரியாக்கின. மதுரை நகரம் பொழுந்துவிட்டு எரிந்தது. மதுரை எங்கும் மரண ஓலம் மட்டுமே கேட்டது. பாண்டியர்கள் தலைமுறை தலைமுறையாக பதவியேற்கும் மண்டபம் இடித்து தள்ளப்பட்டது. மதுரையில் வீராபிஷேகம் செய்து கொண்டு தன் அதிகாரத்தை நிறுவினான் குலோத்துங்கன். சோழர்களின் வெற்றி தூண் மதுரையில் நாட்டப்பட்டது. குலசேகரன் மகன் விக்ரம பாண்டியனை பொம்மை மன்னனாக அறிவித்தான். முதுகில் குத்தப்பட்டு தன் படைகளையும் இழந்த வீரபாண்டியன் பின்வாங்கும்படி ஆயிற்று. பாண்டியர்களுக்கு பாடம் கற்பிக்க எண்ணிய குலோத்துங்கன் ஏகாதிபத்திய போதை தலைக்கு ஏற தமிழர்களின் போர் வழிமுறைக்கு எதிராக ஒரு பெரும் வரலாற்று பிழையை செய்தான். சோழ பேரரசின் முடிவுரையின் தொடக்கத்தையும் குலோத்துங்கன் வாயிலாக காலம் எழுதி கொண்டிருந்தது. தப்பி ஓடிய வீரபாண்டியனின் மனைவியை சோழ வீரர்கள் சிறைபிடித்தனர். பாண்டிமாதேவியை அடிமையாக சோழ வேளத்தில் அடைத்தான் குலோத்துங்கன். வேளம் என்பது சோழ பேரரசிகளின் அடிமை தாதி பெண்கள் வசிக்கும் இடம். சரணடைந்த வீரபாண்டியனை தன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும்படி ஆணையிட்டான் குலோத்துங்கன். பாண்டிய தேசத்திற்கு இழைக்கப்பட்ட இந்த அவமானம் பாண்டிய மக்களின் மனதில் ஆழமான கோபத்தை உண்டாக்கியது. சோழர்களை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்ற பகையுணர்ச்சி கொழுந்துவிட்டு எழத் துவங்கியது. இந்த கனலே பின்னாளில் சோழ பேரரசை சுட்டெரிக்கும் என குலோத்துங்கன் அப்போது எதிர்பார்த்திருக்க மாட்டான்.